குந்திரவர் நாமத்திற்கு சோத்ரா நம்ம பரலோக தரிசனத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இசைக்கிள் முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஜப தொடர்ந்து செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம் சபை நாடுவேல் தரிசிக்கம் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் சபை நடுவேல் தரிசிக்கம் தேவ சமூகத்திலே அலேலுயா அலேலுயா அவியில் பாடி மகிழுவாம் ஆண்டவர் ஏசுவில் கொண்டாடுவாம் ஆண்டவர் ஏசுவில் கொண்டாடுவாம் கோடா கோடி சோஸ்ரா மேரிடப்பம் ராஜாதிஜன் தேவாதி தேவன் இசு கிருஸ்துக்கமாக கிருவாசன தந்தை நெருங்கவம் திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிருபம் கிருவாசன தந்தை நெருங்கவம் திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்பம் அல்லேலுயா அலேலுயா கண்டே சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருவை என்று மல்லதே கர்த்தர் கிருவை என்று முள்ளதே குருவி பறவை வானம் பாடியே கவல இன்றியே பறந்து பாடுதே குருவி பறவை வானம் பாடியே கவலை இன்றியே பறந்து பாடுதே அல்லேலுயா, அலேலுயா அற்புதமான சிஷ்டிகரே அந்த விஸ்வாசம் கற்றறிந்தோம் அந்த விஸ்வாசம் கற்றறிந்தோம் கோடா கோடி சோத்ரம் ஏறிடுப்பாம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ிஸ்திமை கவலை பாடாதீர் என்றொரை தீர் காட்டு புஷ்பத்தை உடுத்துவிட்டீர் கவலை பாடாதீர் என்றொரை தீர் காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர் அல்லேழு யா அலேலு அகாரம் தேவையலாம் அன்றென்று தம் கோடி ீர் என்ற ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இசு கிறிஸ்து மகிமை கணக்கில்லா நான்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்துடன் பாடியே நன்றி சொல்லவாம் கணக்கில்லா நான்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்துடன் பாடியே நன்றி சொல்லுவாம் அல்லேலுயா அல்லேலுயா தேவ குமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம் இயேசுவே நாமத்தினாலே ஜபங்கள் பிதாவே ஆமேன் கத்திரி பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் இப்போ நம்ம ஒரு பற்றுக்குள்ள வார்த்தை வார்த்தையை இன்னைக்கு இருக்கிறோம் அது என்ன அப்படின்னா மண்டலம் மண்டலம் வாசிப்போமா இசைக்கியல் முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசனை தான் வாசிப்போம் ஜீவனுடைய தலையின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது இந்த என்ன கலர் வச்சிர பிரகாசமான ஒரு கலர் தான் நம்ம கதிரேசன் பிரதர் சிலார் வெற்றி பிரதர் நம்ம அம்மா தம்பி எபனேசர் ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர் கர்த்தர் பிள்ளைகளை ஆசிரிக்கிறார் நம்ம பல்லவத்துக்கு போகிறோம் இப்போ இங்கே இருக்கிறாப்ல இல்லை சரி முதல் ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளேவர் கதை சொல்கிறது எனக்கு பிடிக்கும் ஒரு சிலர் பிடிக்காது இருந்தாலும் ஒரு நரி இருந்துச்சு கதைங்கிறது கதை தய தயவுசெய்து கதையும் கற்பனையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறத கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் அந்த நரி ஒரு இடத்துல போகும்போது அது வால் தெரியாமல் வெட்டிருச்சு கட்டான உடனே அது ரொம்ப சோகமாயிடுச்சு ஏன்னா எல்லா நரிகளுக்கும் வால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அழகே வால் தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க இது வெட்டின உடனே இது ரொம்ப சோகமாகிடுச்சு சோகமாகி ஒரு மலை மேலே போய் உட்காந்துக்கிடுச்சு அந்த மலை மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்குது ஆ பரலோகமே என்ன அழகாக இருக்குது பரலோகமே இப்படியும் மேலே பார்த்துட்டு ஆஹா ஆஹா பரலோகம் பரலோகம் என்ன சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இன்னொரு நிறைய அது வழியாக வருது வந்து கேட்குறது என்ன மாமா எங்கே நின்று சத்த போட்டுக்கிட்டு இருக்கா இல்லை இங்கே உட்காந்தா பரலோகம் தெரியும் பாரு அப்படின்னு சொல்லுது அதுக்கு ஒரே சந்தோஷம் கருத்து பார்த்த பரலோகம் தெரியுமா ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் பாரு பாரு அதுவும் இப்படி பார்க்குது ஆனால் ஒன்றும் தெரியல இருந்தால் தான் நான் தெரியுதுக்கு இது என்ன எனக்கு தெரியலையேன்னு சொல்லுது அது பாரு எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா நான் என் வாள் வெட்டியிருக்கு என் வாழை தான் என்ன செய்யுது பரலோகமே தெரியுது நீ போய் உன் வாழை வெட்டிட்டு வா உனக்கு பரலோகம் தெரியும்ன்ற அது இது பேச்சு கேட்டு போய் வாழை வெட்டிச்சு வெட்டிக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு ஆ எனக்கும் பரவல் வந்துரு எனக்கும் பரலை தெரியுது இது இங்கேருந்து ஒரே சவுண்டு கொடுக்குது இப்படி கடைசியில் பார்த்தா அந்த காட்டில் இருக்கிற எல்லா நரியும் வால் வெட்டிருச்சு எதுக்காக இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டைம் பாஸ்க்காக கிடையாது எனக்கு கதை தெரியுங்கிறதுக்காண்டி கிடையாது இன்றைக்கி அநேகர் இப்படி தான் செய்கிறாங்க வாழை வெட்டுற மாதிரி மீ எடுங்க அப்படின்னு வச்சாங்க இந்த பெந்தக்கோசு ஃபாஸ்ட்லாம் அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுங்க மீசையை எடுத்துடணும் ஜிப்பாக போடணும் அப்போ தான் பாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க நீ தோணை நீ டெக்கரேட் பண்ணினேனா உனக்கு என்னென்னத்தையும் சொல்லுவாங்க அதாவது நம்ம அந்த டாக்டருனுக்குள்ளே கூடாது போனால் நம்மளை கிருக்காக்கி விட்டுறாங்க இந்த மாதிரி ஆயிரும் அப்புறம் நீங்களும் வால் வெட்டிட்டு தான் நம்ம பாஸ்டர் மீசையோட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அந்த பெந்தைய கோஸ்துங்கிற ஒரு ரூலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மீசையை வெட்டி விட்டுருவாங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும் பரலை தெரியும் அப்போ தான் நாங்கள் தான் சிஎனுக்கு போவோம் ஏன்னா எங்களுக்கு என்ன செய்யிருக்க வாள் வெட்டியிருக்குங்கிறாங்க சரி நம்ம வாழோடைய மீசையோடைய இப்படியே நம்ம பரலோகம் பார்க்குறோம் சரி இந்த பரலோகத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு பர்டிகுலர் வார்த்தையை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் மண்டலம் இங்கிலீஷில் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்டல் தம்பி எழுதிக்கையா சி ஆர் ஒய் எஸ் டிஏஎல் கிறிஸ்டல் கிறிஸ்டல் தானா உங்களுக்கு தெரியும் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு டைமண்ட் இதெல்லாம் கிறிஸ்டல்ஸ் அப்படியே லைட் அதில் பட்டால் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை எழுதிக்கோ தம்பி தம்பியெல்லாம் ரெகுலராக பைபிள் பக்கத்தில் எழுதிவார் கேஇ செல்வி டீச்சர் ப்ரைஸ்லார் கேஇஆர்ஏசிஹெச் இதுதான் மண்டலம் இது எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் உள்ள ஒரு கிறிஸ்டல் அப்பியரன்ஸ் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசதி எடுத்துக்கொள்ளும் எஸ்எக்கெல் பத்து ஒன்று இது பரலோகராஜ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் எசைக்கேள் முதலாவது அதிகாரத்தையும் பத்தாவது அதிகாரமும் பேரலாக இருக்குங்க இங்கே உள்ளதான் அங்கே இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் கண்டென்ட் ஒரே தான் இதோ கேருபினுடைய தலைகளுக்கு மேல் இருந்த மண்டலத்தின் ரத்தன சாயல் போன்ற ஒரு சிங்காசனத்தை கண்டு ரத்தன சாயல் போல் ஒரு சிங்காசனத்தை பார்க்குறாரு ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மண்டலத்தில் மண்டலங்கிறது நீங்கள் பார்க்குற பரலோகம் நான் சொன்ன கதையில் சொன்ன நிறைய பார்த்த புரலோகம் கிடையாது அநேக பாஸ்டர்கள் உங்களை சொல்லுவாங்க நாங்கள் போகணுன்னு சொல்லி போயிருக்கலாம் நான் தயவு சொல்கிறேன் செல்வியை காக்கு அண்டர் தரிசனம் கொடுத்தார் அவர் சொன்னால் அவள் வாழ்க்கையை அண்டர் அப்செட்டாக மாற்றினார் அது வேறு பரலோகத்துக்கு நான் போனேன் அங்கே என்னென்னமோ செஞ்சாங்க அது நமக்கு தேவையில்லை சரி யாத்திராகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாத்ராகமம் இருபத்தி நான்கு சங்கீதா கிறிஸ்டி ட்ரைசலார் யாத்ராகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இருபத்தி நான்கு பத்து இது மோசைய அண்டர் பரலாக கொண்டு போறார் எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எழுபது பேரை கூட்டிட்டு போறார் சங்கீதா கிறிஸ்டின் பிரைஸ்லார் ரைட் பின்பு அவர் மோசையையும் நோக்கி நீயும் ஆரோனும் அங்கே ஒரு காம்பினேஷன் மோசே வித் ஆரோன் பிரிக்க மாட்டார் இஸ்ரேல் மூப்பல் எழுபது பேரை கர்த்திடத்தில் ஏற்று வந்து தூரத்தில் பணிந்து கொள்ளுங்கள் மோசே மாத்திரம் கர்த்திடத்திலே வரலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் மோசையை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பதிலை நான் உங்களுக்கு காட்டு ஏன்னா ஒரு ஸ்டடினால் நமக்கு உங்களுக்கு ஒரு வேளை ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன் இதை மட்டும் இருக்குது ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்குறாரு ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் பைபிளை ரொம்ப சொல்லிக் கொடுக்குறாரு ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் டெப்த்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆச்சரியம் நான் பட்டேன் எனக்கு ஒரு காலத்தில் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன் அதுவும் ஸ்டான்லி பிரதர்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய டெட்டுச்சு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சாம் ஜபத்ரி பிரதர் செய்தி சொல்றது கேட்டிங்கன்னா ஐயோ அவர் ஒரு கதை சொல்லுவார் நம்மலாம் அப்படியே நேராக அங்கேயே கொண்டு போயிடுவார் அந்த சுச்சுவேஷனுக்கு அது அந்த தாளந்த அவர் கொடுத்துருந்தார் அப்படி ஒருத்தருக்கும் ஒரு தாளந்தை கொடுக்குறாரு ஆனால் பைபிளில் இருந்து ஏ அப்படிங்கிற அந்த அடிப்படையை எதுனா தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் யாத்ராகம் இதில் ஒரு கையை வச்சுக்கோங்க இருபத்தி நாலாவது இதை எடுத்துக்கோங்க நம்ம அதான் மெயினாக வரப்போகிறோம் யாத்ராகமும் முப்பத் முப்பது முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினாலு அவசரம் மோசையை குறித்து பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கு இதே தான் அப்பொழுதுக்காக மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின் விடிய செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது இதாங்க சிம்பிள் இதுக்கு மேலே எனக்கு பதிலே தெரியாது எனக்கு பைபிள் கொஞ்சம் தெரியுங்க ஒன்றும் தெரியாது நான் சொன்னால் உங்களுக்கு போய் சொல்கிறேன்னு அர்த்தம் கொஞ்சம் தெரியும் எனக்கு பைபிள் ஆனால் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்லித்தர தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது ஸோ ஓவர் கிருபம் மட்டும் கிடச்சிருச்சா மீதி பிரச்சனை இல்லை அவர் பார்த்துக்கிட்டு வர அடுத்து பாருங்கள் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க இப்போ ஒவ்வொரு ஊழியத்தையும் நான் பார்க்குறேன் ஒரு சிலர் அந்த ஊழியத்தை செய்யும்போது இருதயத்தில் இருந்து செய்வாங்க ஒரு சிலர் பேருக்கு செய்வாங்க எங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட போது சில ஒரு பாஸ்டர் இருந்தார் பேர் சொல்ல விரும்பல எனக்கு இன்னும் 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 என்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் புல்பட்டில் ஏறி நின்றுக்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் எனக்கு நான் இதை நான் சொல்லுற சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு சம்பளம் கிடச்சிருங்க சொல்ல வார்த்தை கல்லைங்க ஏதாவது ஒரு கடிந்து கொள்வார் ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க உள்ளே வந்து உட்காரலாம்ல அப்படி சில காரியங்களை சொல்லுவார் சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் இதை சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் எனக்கு சம்பளம் கிடச்சிருங்க அப்படின்னு அப்போ அவர் வாழ்கிறது சம்பளத்துக்காண்டி வாழ்கிறாங்க அன்ற ஒரு காரியம் வாழலை பண்ற அவருக்கு கிருப்பை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டார் மரியால் ப்ரைஸ்ல மரியால் இருக்கா ரெண்டு பெண் பிள்ளைகள் அழகா ஊழியம் செய்கிறாள் முந்தி எங்கிட்ட கேப்பா அவருடைய எனக்கு செய்து கொடுங்க சார்னு சொல்லி இப்போ அவள் தனி காலைல நிற்கிறாள் வியாழக்கிழம அவள் மெசேஜ் கொடுப்பா காரணம் என்ன கிருபை இந்த மரியாள் அவங்க வீட்டில் அவளை கன்னியாசிரியில் கொண்டு விட்டாங்க சரிங்க அங்கே விட்டாங்க அங்கே விட்டுருந்தா ஒரு கன்னியாசிரியாகவே போய் சத்தியாக போயிருப்பாள் ஆனால் இப்போ இங்கே வந்து அழகா ரெண்டு பெண் பிள்ளைகள் கொடுத்துருக்கார் ஆண்டவர் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கா காரணம் என்னென்னா அவனால் கிடையாது இது கிருபை உன்னை கிரு ஒன் என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அறிந்திருக்கிறேன் காட் நோஸ் வருஷம் தான் வாசிக்கிறேன் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் எவன் மேல் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இறக்கமாக இருப்பேன் இதாங்க முடிஞ்சிடுச்சு இதை நான் சொல்லி பண்ணுவேன் நான் ஜோம் பண்ணும்போது தனி ஜபத்தில் நான் சொல்லி பண்ணுவேன் ஆண்டவரே என்மேல் கிருபையாக இருக்கிறதுக்காக சோசுகிற ஐயா என்மேல் இரக்கமாக இருக்கிறதுக்காக சோசுகிற ஐயா அப்படி நான் சொல்லி ஜோ பண்ணுவேன் ஆண்டிருக்கு அதனால தான் இப்போ பரலோகத்தை இப்போ நம்ம மேலே போகிறோம் பரலோகத்துக்கு போகிறோம் யாத்ராகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் பின்பு அவர் மோசையை நோக்கி நீயும் ஆறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வசனம் பாருங்க மோசை மாத்திரம் கர்த்தத்தில் சமீபம் வரலாம் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஏன் மோசை மாத்திரம்னானா ஆண்டவர் கண்களில் கிரு ஒரு ஆள் மேலே கிடைக்கும் இன்னைக்கு ஒருத்தர் மேலே கிடைக்கும் இன்னைக்கு யார் மேலே கிடைக்கும் உங்கள் மேலே கிடைக்கும் அவர்கள் சமீபத்து வரலாகாது ஜனங்கள் அவர்களோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார் மோசே வந்து கர்த்தனை வார்த்தை யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏகசக்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தையிலும் விட செய்வோம் என்று பற்றி மாட்டிக்கிட்ட மரியக்காக்கு புயசில சொல்றாங்க செல்வியக்கா இவங்கெல்லாம் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சரி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லலாம் அங்கே கேட்போங்கிறாங்க ஆனா எதுவுமே அவங்க கேட்கல சரி அது நம்ம போக வேண்டாம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் பின்பு மோசேயும் ஆரோனும் நா தாப் அபியு இஸ்ரேல் மூப்பர்கள் எழுபது பேர் ஏறி போய் இப்போ எங்கே போகிறாங்க தேவ பிரசன்னத்துக்கு இருக்கிற பரலோகத்துக்கு ஏறி போகிறாங்க இஸ்ரேல் தேவனை தரிசித்தார்கள் இது ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு காரியங்க தேவனை தரிசித்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் முப்பத்தி மூணாவது அதிகாரம் மோசைக்கு என்ன ஆசை இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதினெட்டு அவசரம் பாருங்கள் யாத்திராக முப்பத்தி மூணு பதினெட்டு அப்பொழுது அவன் உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் அப்படின்னு கேட்குறான் மகிமைங்கிறது ஆண்டவர் என்னை ஆண்டவர் நான் உங்களை பார்க்கணுங்கிறாரு தரிசிக்கணுங்கிறார் என் முகத்தை இருபது ஆசனம் பாருங்கள் என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார் இப்போ நம்மளால் பார்க்க முடியாத ஒரு கடவுளை தான் நம்ம மனுஷனும் தொழுது கொள்கிறோம் அப்படி சொன்ன பிதாவாக்கிய தேவன் பரலத்து கொண்டு வர்றாரு பத்தாவது வசனம் பாருங்க யாத்திராக இருபத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இஸ்ரேவேலின் தேவனை தரிசித்தார்கள் தரிசிக்கிறதுனால என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அவரை முழுமையாக பார்க்க முடியாது அவருடைய ஒரு போர்ஷனை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் என்னுடைய விளக்கம் ஏன்னா ஒரு கான்ட்ரடிக்டான இருக்குது அங்கே முப்பத்தி மூணாவது அதேத்தில் என்ன பார்த்தா எல்லோரும் யாரும் உயிரிடமும் சேத்து போயிருவாங்கன்னு சொல்லுவார் ஆனால் இங்கே தரிசித்தார்கள்னு இருக்குது அப்படின்னு நடத்தமாதிரி தான் தரிசி ஒரு பாட்டை தான் அவங்களால் பார்க்க முடியும் இஸ்ரேல் தேவன் தேவ அவர் அவருடைய பாதத்திற்கு கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரமைக்கு ஒப்பாகவும் இருந்தது இதை தான் நம்ம பார்க்குறோம் மண்டலம் எல்லாம் கேட்டுக்கோங்க எல்லாமே ஒன்று தாங்க வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமான மக்கள் பார்க்கும்போது சில மாறுதல்கள் இருக்கும் பட் இதுவும் எசைக்கல் நம்ம பார்க்குற மண்டலம் சேம் அதில் சந்தேகமே கிடையாது திருமத சந்தை வாசிக்கிறேன் இஸ்ரேலி தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்திற்கு கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரம்மை கிறிஸ்டலுங்க கிறிஸ்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த லைட் அது வழியாக போகுதோ அந்த கலர் வரும் ஒரு பச்சை கலர் லைட் உள்ளேருந்து இருந்து வெளியே வந்தான்னா அந்த கிறிஸ்டல் முழுதும் பச்சை கலரில் தான் தெரியும் சொகுசா நேரம் அந்த கிறிஸ்டல் வெளியே போனால் எல்லாமே சொகுசாக தெரியும் இப்போ உங்களுக்கு புரியுதா சொகுசா நேரத்தையும் இந்த மண்டலங்கிற கிறிஸ்டலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இசைக்கேள் முதலாவது அதிகாரம் அந்த பரலோக ராஜ்யம் முழுவதும் பரலோகம் முழுவதும் என்ன கலர் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இசைக்கியல் முதலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் லாஸ்ட் போர்ஷனை வாசிக்கிறவங்களுக்கு அதன் நடுவில் அக்னியில் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறம் உண்டாயிருந்துச்சு கிறிஸ்டல் முழுவதும் எது வருதுன்னா ஒரு கிறிஸ்டலுக்கு என்ன கலர் வருது சொகுசா கலர் வருது அந்த சொகுசா கலர் யாரிடத்துலேருந்து வருது அப்படின்னு கேட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இசைக்கல் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் லாஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் இருந்தது இப்போ மனுஷ சாயலுங்கிறது ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து அதில் சந்தேகம் மேல் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் இடுப்பாக காணப்பட்டது முதல் மேல் எல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசா நேரம் இருந்தது கண்டேன் இடுப்பு மேலே அக்னிமயமான சொகுசா நேரம் ரைட் இசைக்கிள் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் இப் இப்பொழுது இதோ அக்னி சாயலாக தோன்றுகிற ஒருவரை கண்டேன் அன்றோராக இயேசு கிறிஸ்து அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அங்கே பார்த்தா இடுப்புக்கு மேலே எல்லாம் இடுப்புக்கு அப்போ முழுசாக சொகுசா நேரம் ஒரு ஆங்கிளை பார்க்கும்போது அப்படி தெரியும் ஒரு ஆங்கிளை பார்த்தா இப்படி தெரியும் அவருக்கு அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசா நிறம் பார்த்தீங்களா இடுப்புக்கு மேலே சொகுசா நேரம் இடுப்பு கீழே அக்னி நேரம் இது இந்த நேரம் எல்லாம் ஆண்டோட்டந்து வரைகிற நேரம் கிறிஸ்டல் கிறிஸ்டல்லாம் என்னது சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்க்குற மண்டலம் அது வழியாக போகும்போது ஹோல் பரலோகமும் சொகுசா நேரத்தை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு புரியுதானு தெரியலை சரி இதில் என்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று இப்பொழுது காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள ஆகாய மண்டலம் அதை தான் நம்ம பார்க்கறீங்க மண்டலம் மப்பு நீங்கி சமயத்திலே வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி உண்டாகு பொன் மயம் இந்த பொன் மயங்கிறது ரெண்டும் சேருதுங்க சொகுசா நிறமும் அக்னியும் ஒன்றா சேருது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்னி நூறு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சொகுசா நிறம் அப்படித்தான் நான் அவங்களுக்கு இசைக்கல் ஒன்லையும் எட்டுலேயும் காமித்து அந்த ரிஃப்ளக்ஷன் வரும்பொழுது இங்கே பொன்மயமான காந்தியாக நீங்கள் அந்த மண்டலத்தை பார்க்குறீங்க சொல்கிறது புரியுதான்னு தெரியலை புரிய முயற்சி பண்ணி பாருங்கள் இருபத்தி ரெண்டு அவசரம் பாருங்கள் ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியன் முதலான ஒருவரையும் நோக்கி பார்க்கக்கூடாது தேவனிடத்தில் பயங்கரமான மகத்துவம் உண்டு இந்த பயங்கரமான மகத்துவத்தை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் அதற்கு நம்ம நம்ம ஒரு நாள் அங்கே போக போகிறோம் ஆனால் போகும் பொழுது நாம் எப்படி இருப்போம்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாது பார்க்க முடியுங்கிறீங்க பார்க்க முடியாதுங்கிறீங்க முடியுமா முடியாதானே கரெக்டாக சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன் சரி நம்ம போகிறோமா போகிறோம் பார்க்க முடியுமா பார்க்க முடியும் ஆனால் எப்படி பார்க்க போகிறோம் தான் கேள்வி வாசிப்போமா யோபு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் ஏன்னா நம்ம இந்த மண்டலத்துக்கு போக போகிறோம் கிறிஸ்டலுக்கு போக போகிறோம் அங்கே நம்ம தரிசிக்க போகிறோம் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்தவ தரிசிக்க போகிறோம் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் யோபு பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோபு பத்தொம்போது இருபத்தி ஐந்து ஏன் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் இப்போ நீங்கள் பார்க்குற சுகுசா நிறமோடு இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க போகிறோம் அவர் எப்படி இருக்கிறாராம் உயிரோடு இருக்கிறாராம் சங்கி வெளிப்படுத்துவதில் முதலாவது அதிகாரம் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அப்போ உயிரோடு இருக்கிறவர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் வரப்போகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியில் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இது ஒரு நாலேஜ் இவங்க மரியாவை பார்க்குறீங்க மரியாளுக்கு ஆண்டவர் என்ன கிருப கொடுத்துருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ ஃபோன் நம்பர் கட்ட 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 கடைன்னு ஒரு பக்கம் அவன் எவ்வளோ சுப்பீரியரோ நான் அந்த டவுன் எனக்கு ஏன் செல்ஃபோன் நம்பரே தெரியாது ஒரு தடவை ஒரு சகோதரர் பிரதர் எனக்கு ஃபோன் நம்பர் கேட்டார் ரொம்ப வெக்கமாக போச்சு நான் சொன்னீங்க யாராவது போடுங்க வா நம்பராக போடுங்கன்னொடனே இப்போ நம்பர் வந்துச்சு என்னுடைய ஃபோன் நம்பரையே நான் ஞாபகம் வச்சுருக்க முடிய மாட்டேங்க அவ்வளோதான் மண்டையில் மசாலா இருக்குது ஆனால் மரியாளுக்கு எத்தனை நம்பர் தெரியும்னா அவளுக்கே தெரியாது அப்போ ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டார் வித்தியாசமான கிருவிகளை கொடுப்பார் இதில் ஒரு நாலேஜ் அவள் அவ எப்படியும் அந்த இதை மெமரியில் வச்சுட்டா நம்பரை அங்கே நம்ம இவர் என்ன பார்க்குறாங்கன்னா என்ன நாலேஜ்னால் நான் அறிந்திருக்கிறேன் அடுத்த இருபத்தாறு வருஷம் வாசிக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து இருந்து தேவனை பார்ப்பேன் மீட்பெற இப்போ தேவன்கிறார் அதான் திருத்தம் ஆசனம் அவரை நானே பார்ப்பேன் நானே பார்ப்பேன்னா ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை இது இது அவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் குருடங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும் ஆனால் நமக்கு நானே பார்ப்பேன்னா யோபு சொல்லுகிறார் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த கண்கள் என்ன கண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறாவது மருங்க இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிஸ்திருந்து தேவனை பார்ப்பேன் தோல் அழுகி போயிடும் கண் அழுகி போயிரும் எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிரும் ஆனால் நான் மறுபடியும் உயிரோடு வரப்போகிறேன் உயிரோடு திரும்ப வரப்போகிற உயிர் திருகிற கண்கள் வாசிப்பமா அது எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டாக யோபு இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என் மீட்பரை பார்ப்பேங்கிற நிச்சயம் அது இந்த கண்ணிலே பார்ப்பேன் மாமிச கண் அழிவு பெறும் ஆனால் நான் திரும்ப வ வருவேன் ஆ நான் இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்ன எழுத எழுதப்படணும் நான் என் மீட்பரை பார்ப்புங்கிற வார்த்தை எழுதப்பட்டுக்கணும் ரிட்டர்னாக இருக்கணும் அல்லது அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு புஸ்தகத்தில் இருந்தால் கூட அது என்ன ஆயிரும் ஒரு காலத்தில் அது கரையாக வந்து அரிச்சிடும் அல்லது கருங்கல் என்றென்றுக்கும் நிலைத்திருக்க அவைகள் கருங்கலினாலே உளியிலே வெட்டவும் உளியில் வெட்டினா கூட அப்படியே மறைஞ்சிரும் அவைகள் மேலே ஈய எழுத்துக்களை பார்த்து ஈய எழுத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா மாறாது என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் மீட்ப உயிரோடு இருக்கிறார் நான் என் மாமிச கண்களில் நான் அவரை பார்ப்பேன் இந்த நிச்சயம் நமக்கு உறுதியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஆண்டவராக கிறிஸ்துவை பார்க்க முடியும் சரி அந்த பொன்மயமான காந்தி நம்ம பார்த்தோம் அடுத்து வருவோமா வெளிப்படுத்துதல் நாலாவது அதிகாரம் ரெண்டாவது திரும்ப நம்ம எதை பார்க்க போகிறோம் பரலோகத்துக்கு போக போகிறோம் பரலோக காட்சிகளை நம்ம பார்க்குறதற்கு வெளிப்படுத்துதல் தானியல் இசைக்கல் இதில் வந்து கான்கிரீட்டாக இருக்குது ஆனால் ஆவியான நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும் வாசிப்போம்மா வெளிப்படுத்துதல் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் இது திரும்ப நம்ம பரலவத்துக்கு வந்தாச்சு இங்கே அந்த மண்டலம்னு சொல்லி ஆவியனர் எழுதி வச்சுருக்கிறாரு ஆனால் இங்கிலீஷில் கிறிஸ்டல் அப்படின்னு இருக்குது அந்த கிறிஸ்டலை தான் ஆறாவது வசனத்தில் பார்க்குறோம் வெளிப்படுத்துதல் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது பளிங்கு பளிங்கு கிறிஸ்டல் மண்டலம் சேம் அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசன சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன இந்த நான்கு ஜீவன்களை தான் நீங்க பாக்குறீங்க வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் ஆயந்தாவது வசரம் எல்லாம் பாருங்க எல்லாம் இன்டர்லிங்க்ட் இசைக்கேல் முதலாவது அதிகாரம் ஆயந்தாவது இசைக்கியல் ஒன்று ஐந்து அதன் நடுவில் இருந்து நான்கு ஜீவன்கள் தோன்றின எதன் நடுவில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சொகுசா நேரத்தில் இருந்து இந்த சொகுசா நேரங்கிறது யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர்கிட்ட இருந்து தான் எது வருது நான்கு ஜீவன்கள் வருது புரியுதாங்க அதன் நடுவில் இருந்து நான்கு ஜீவன்கள் தோன்றின அவைகளின் சாயல் மனுஷ சாயல் இருந்துச்சு அதெல்லாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு கோடு தான் போட்டு கொடுப்பேங்க நீங்கள் அதுக்கப்புறம் இது எவ்வளோ தியானிக்கிறீங்களோ நம்ம கதிரேசன் பிரதருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டங்கன்னா அசைப்படணும் சரி நேற்று ஒரு சிஸ்டர் இந்த திங்கக்கிழமை மெசேஜ் அந்த சிஸ்டர் தான் ஏற்பாடு பண்ணாங்க அவங்க சொன்னனால தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணினேன் நேற்று அந்த சிஸ்டர் என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அங்கிள் நான் ரூபாய் வயசானாலும் அது சின்ன பண்ணுது அங்கிள் நல்லா இருந்துச்சு நான் அதை யூடியூப்பில் போடலான்ட்டு அவங்களுடைய பிளான் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் ஏமா உனக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அங்கிள் நல்லா இருந்துச்சு இப்போ நான் உனக்கு செகண்ட் டாபிக் என்ன போடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சான்னா தேவ தூதரில் கொடுத்து நான் அடுத்த செகண்ட் செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேம்மா அடுத்த திங்கக்கிழமை அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்து அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன் ஏம்மா உனக்கு தேவதூதரில் குறித்து ஏதாவது உனக்கு ஒரு நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இந்த பொண்ணு அருமையாக ஒரு ஆன்சர் சொன்னேன் அவங்கெல்லாம் நமக்கு பணிவிடைய நாவிகளாக இருக்காங்க அங்கிள் அப்படின்னா ஒரே சந்தோஷம் எனக்கு ஆ ஹாப்பி ஒரு பிள்ளைக்கு நான் போதித்தது அது மண்டியால் ஏறிடுச்சு இல்லை உங்கள் நான் உங்களை யாருமே நான் குறை சொல்லலை இங்கே செல்வி டீச்சருக்கா அவெல்லாம் டாக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன் எப்படின்னே சார் கேட்குறவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க அதனால் நான் என்னுடைய ஸ்டு ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் கம்மியாக சொல்லலை ஆனால் நான் கொஸ்டின் கேட்ட உடனே அழகாக எப்படியர்லேருந்து அந்த ஆன்சர் அந்த பொண்ணு சொல்லிச்சு எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வார்த்தை ஆவியானவர் அதை அக்செப்ட் பண்ணணும் அதை உறுதிப்படுத்தணும் அப்போ தான் அந்த ஊழியத்தில் ஒரு பிரயோஜனம் ட்ரான்ஸ்பரண்ட் இந்த ட்ரான்ஸ்பரண்ட்டுக்காக நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் இப்போ வாசிப்போமா ஆறாவது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கோப்பான கிறிஸ்டல் பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன இசைக்கல் முதலாவது அதிகாரத்தில் உள்ள நான்கு ஜீவன்கள் தான் இந்த நான்கு ஜீவன்கள் அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்தன கண்கள்ங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன் யார் ஆன்சர் பண்ண போகிறா பார்ப்போம் கண்கள் ஈக்குவல்டி என்ன எப்பவுமே கொஸ்டின் ஆன்சர் நான் சொல்லியிருக்கேன் யார் ஆன்சர் பண்ண போகிறா பார்ப்போம் சரி மண்டலத்தை குறித்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் அதிகாரம் ஐந்தாவது முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்துக்கிறோம் இசைக்கல் ஒன்று எட்டு அவைகளுடைய செட்டையின் கீழ் அவைகள் என்னென்னா ஜீவனை குறித்து பார்த்துருக்கோம் அவைகளுடைய செட்டையின் கீழ் அவைகளுக்கு நான்கு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன அந்த நா அதற்கு நான்கு முகங்களும் அதனுடைய செட்டில் இருந்தன மனுஷ கை மனுஷ கைனாலே அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அதிகாரம் ஐந்தாவது வாசனம் பாருங்கள் அதன் நடுவில் இருந்து நான்கு ஜீவன்கள் தோன்றின அந்த சாயல் மனுஷ சாயலாக இருந்துச்சு விஷ்டம் எல்லாரும் கைதட்டுக்க கதிரேசன் பிரத இருக்க கத்தருக்கு சோஸ்திரம் கதிரேசன் பிரத ஆட்டி தூக்கிட்டாரு செல்வியக்கா ஆன்சர் போடுவான்னு நினச்சேன் அதனால தான் நான் கதிரேசன் பிரதரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் செல்வியக்கா நாலேஜ் போட்டிருக்கேன் வெரி குட் ரெண்டும் புலிகள் ஃபஸ்ட்டு ஆனால் கதிரேசன் பிரதர் அடிச்சிட்டேன் விஷ்டாம் நாலேஜ் ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் இப்போ கதரசேசன் பிரதர் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு கதிரேசன் பிரதரை பற்றி ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் டைம் இல்லாதது அவர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் யோகான்ல ஒரு டெஸ்ட்டு வச்சேன் யோகான்ல ஒரு டெஸ்ட்டு அதாவது எனக்குலாம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும் அவருக்கு என்னையோட சீனியர் அவர் என்னையோட வயது கூடுனவர் நல்ல ஒரு அன்பான ஒரு மனிதன் அவர் அப்போ டெஸ்ட் வச்சாச்சுன்னா நம்ம அதனால் எங்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது ஈகோவிசம் எல்லாம் கிடையாது அவர் என்னை ஐயானை கூப்பிடுவாரு நான் அவர் ஐயானை கூப்பிடுவேன் டெஸ்ட்டில் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் வந்தாங்க சரணியான ஒரு பொண்ணு கதரேசம் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு சரி அதனால தான் அவர் டக்குன்னு விஷ்டம் போட்டார் ரைட் இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த செட்டையின் கீழே மனுஷாய அடுத்து பாருங்க இந்த பரலோக தரிசனத்தில் இந்த மண்டலத்திற்கு கீழ்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம் மண்டலத்துக்கு கீழ் முதலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது இதை நீங்கள் கவனமாக வாசிக்கணும் எப்போவுமே ஒரு ஸ்டடி போகும்போது கவனமாக அவங்க கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கணும் இசைக்கிள் ஒன்று இருபத்தி மூணு மண்டலத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ மண்டலத்துக்கு கீழ் அவர்களுடைய சொட்டைகள் இந்த இது மண்டலத்தை பார்க்குறோம் கிறிஸ்டல் நான் அவங்களுக்கு காமிச்சேன் கதிரேசன் தாழ்மேல சரி பிரதர் நம்மக்குள்ளே உறவு நமக்கு நல்லா தெரியும் ரைட் முதலாவது அதிகாரம் இருபத்தி செட்டையின் கீழ் முதல் அதிகாரம் எட்டாவது வாசிப்போம் அவர்களுடைய செட்டையின் கீழ் இப்போ ரெண்டு கீழே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் கவனமாக கேட்டுக்கோங்க இங்கே நம்ம பார்க்குறோம் மண்டலத்திற்கு கீழ் இப்போ நம்ம பரலகம் பார்க்குறோங்க பிரலவம் பார்க்குறோம் இந்த மண்டலம் எல்லாம் பரலவத்தில் இருக்குது ஆனால் அதற்கு கீழ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம் அதை நீங்கள் கேட்கலாம் இது இவ்வளோ டீப்பாக போய் படிக்கணுமா பாஸ்டர்ன கேட்கலாம் டாக்டர்ன கேட்கலாம் ஆனால் எனக்கு பிடிக்குங்க இப்போ எல்லாமே கஷ்டமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுங்கள் அந்த காலத்தில் பாவம் செய்யும் பொழுதும் அந்த பாவத்தை அப்படியே ரசித்து செஞ்சோம் நாங்கள் ஆனால் இப்போ அதெல்லாத்தையும் ஆண்டவர் விட்டுட்டு துவர போட்டுட்டு இங்கே வந்துட்டார் இது அதை விட சந்தோஷமாக இருக்குது ரெண்டு கீழே நம்ம பார்க்க போடும் ஒன்று இருபத்தி மூணாவது மண்டலத்திற்கு கீழ் ஆனா இங்க நம்ம பார்க்குற அடுத்து என்ன கீழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது எட்டாவது ஒன்று எட்டு அவைளுடைய செட்டையின் கீழ் இந்த செட்டையின் கீழ் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டவராக்கி இயேசு கட்சி மனித தன்மையை பார்க்கலாங்க மனித தன்மை செட்டையின் கீழ் அவைகள் நான்கு பக்கங்களும் நான்கு பக்கலங்களும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் டேரக்ஷன்ஸ் இந்த நான்கு பக்கத்தில் இருந்தும் மக்கள் எங்கே வரணும் பரலவத்துக்கு வரணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா டேரெக்ஷன்லேருந்தும் ஆண்டவர் நினைச்சாரு இவங்க எங்கே கொட்டிகிட்டு போயிறாரோ பரலவத்தை கொட்டிகிட்டு போயிறாரு நான்கு பக்கங்கள் இருந்தும் மனுஷ கைகள் இருந்தன மனுஷ கைகள்ங்கிறது ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணக்காரம் யவான் பத்தாவது அதிகாரத்தில் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் ஐ நாலேஜ் தம்பி கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன் வெரி குட் ஆன்சர் ஐயா ஏ சொல்கிறேன்னா அவங்க ரெண்டு பேரும் போட்டாங்களே நான் போடணும்னு இப்போ போட்டேன்னு நீங்கள் மறக்க மாட்டேன் கதிரேசன் பிரதர் கதிரேசன் பிரதர்லாம் அப்படி ஒரு நாங்கள்லாம் அப்படி ஒரு நான் கதரேசன் பிரதர் ஸ்டான் நம்ம ஸ்டாலின் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம் சரி அப்போ நான்கு பக்கங்களிலிருந்து வந்து மனுஷ கைகள் இருந்தன அந்த நான்கும் அதன் அதன் முகங்களும் அதன் அதன் சிட்டைகளும் உண்டாயின அதன் 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 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதன் 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 அப்படின்னா என்னன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன் நான்கு முகங்களையும் நம்ம பார்க்குறோம் முகம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு இதில் மத்தியில் மட்டும் ஏன் சொன்னால் போதாதா எதுக்கு மார்க்கு எதுக்கு லுக்கா எதுக்கு யோவான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கா கல்யாணம் எனக்கு தெரியாது நான்கு சுவிசேஷங்களும் ஆண்டவராகிய ஏசுக்க நான்கு தன்மைகளை காட்டுது அதனால் இந்த இந்த எட்டாவது வசனம் அந்த கீழ் என்னன்னா அவளுடைய செட்டியின் கீழ் அவளுக்கு நான்கு பக்கங்கள் இந்த நான்கு பக்கங்களும் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலாவதுக்கு ஜனங்களை கொண்டு போகணும் அதுக்காகத்தான் அந்த மனுஷ கை வந்திருக்கு மனுஷ கைகள் இருந்தேன் அப்போ இந்த கைகள் என்ன இந்த கை செய்ய போகுதுன்னா யோவன் பத்தாவது அதிகாரத்தில் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன் நம்ம அவளுடைய கரத்திற்குள்ளே இருக்கிறோம் ஒருவரை நம்மளை பறிக்க முடியாது காரணம் நம்ம அந்த சேஃபான இடத்துல இருக்கிறோம் அந்த நான்கும் அதனதன் அதன் அதன் முகங்கிறது நான்கு சுவிசேஷத்துடைய முகங்களும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குது அதனதன் செட்டைகள் செட்டைங்கிறது ஒரு பாதுகாப்புங்க அண்ட் ஏசத்தை சொல்கிறார் கோழி தன் குஞ்சி எருசலேமே அப்படின்னு சொல்றாரு பரம எருசலேமே பரலோகமிட்டிறங்க அழகா நமனாட்டியாய் അലക ജോലിത്തിടുതേ അമേ നളേലോയാ അമേ നളേലോയാ അമേ നല്ല അമേ നോയെമേ കോലി തൻ കുഞ്ചുതനെ ഏറ്റവും ഇക്കത്തു കുറൽ കേട്ടേ പറവൈ பாசம் கண்டேன் தாவரமாய் சிறகினில் தஞ்சமானேன் அந்த பாதுகாப்பு செட்டையை தான் நம்ம பார்க்குறோம் அதன் முகங்கள் அதன் செட்டை இதில் நம்ம ஆண்டவர் பாதுகாத்து பல்லத்தை கொண்டு வச்சிருக்கிற முதல் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஒன்று இருபத்தி மூன்று மண்டலத்திற்கு கீழ் என்ன மண்டலத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன் மண்டலத்துக்கு கீழ் உங்களுக்கு காமிக்கு மண்டலத்திற்கு கீழ் அவைகளுடைய சொட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இது ஒன்றுக்கொன்று எதிராய் அப்படின்னா ஆப்போசிட்ங்கிறது நமக்கு பாதுகாப்புங்கிறது தான் ஒன்றுக்கொன்று எதிராய் இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்ராகத்தில் கிருபாசனத்தை இது காட்டுது யாத்திராகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் பாருங்கள் அந்த கேருபீண்கள் தங்கள் சட்டைகளை உயரை விரித்து தங்கள் சட்டைகள் நாளை கிருபாசனத்தை மூடுவதும் ஒன்று கொன்று எதிர்மரம் ஒன்று கொன்று ஆப்போசிட் பாதுகா கிருபாசனத்தை பாதுகாக்கிறது சட்டைகள் கேருபர்தி முகங்கள் கிருபாசனத்தை நோக்கியிருந்தேன் ஏன்னா இங்கே தான் நான் உங்களை சந்திப்பே என்கிறார் இருபத்ரெண்டு அவசரமாக யாத்திராகம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இங்கே ஆண்டோர் நம்மளை சந்திக்கிற இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அந்த செட்டைகள் ஒன்று ஒன்று ஆப்போசிட்டாக எதிர்பார்த்துருக்குது தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொண்டிருக்கிற இரண்டு செட்டைகள் இது செட்டைகளை மூடி இருக்கிற கேருபின்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமா எஸ்ஐயா இதுவும் பரலோக தாங்க பரலோகத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஐயா ஆறாவது அதிகாரம் முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ராமச்சந்திரன் பிரதர் பிரைஸால் அலேலியா சோஸ்திரம் ஆறாவது முதல முதலாவசனம் இயசையா உசியா ராஜா மரணமடைந்த வரித்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டு கண்டேன் அவருடைய வாசனத்தின் தொங்காதனால் தேவலம் நிறைந்தது சேருபின்கள் இந்த சேருபின்களும் நம்ம பார்க்கறதும் சேம் அவைகள் மேலாக நின்றார்கள் அவைகள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் கொடுப்பது சிக்ஸ் பேர்ஸ் ஆறு ரெண்டு செட்டைகளால் முகத்தை மூடிக்கிறாங்க ஏன் முகத்தை முடிக்கிறாங்க அவங்க பிதாவை பார்க்க முடியாது அவர் ஒரு அவர் ஒரு அவர் ஒருவரும் பார்க்க முடியாத ஒரு நபரை முன்னாடி தான் அவங்க தங்களை முகத்தை முடிக்கிறாங்க ரெண்டு செட்டைகளால் கால்களை முடிக்கிறாங்க ரெண்டு செட்டைகளால் பறக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பரிசுத்தர் 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 பிதாவாகிய தேவன் பரிசுத்தர் குமரான இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் பரிசுத்தாவியான ஒரு பரிசுத்தர் இதே வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா இதுதான் பரலோகத்தில் இருக்கிற துதிக்கிற ஒரு சத்தம் கிருபாசனத்தை மூடி கொண்டிருக்கிறது கம்ஸ்டன் இப்போ இந்த கிருபாசனத்துக்கு நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளாமல் எபிரேயர் எபிரேயர் நாலாவது அதிகாரம் பதினாறு எபிரேயர் நான்கு பதினாறு ஆகையால் நாம் இறக்கத்தை பிறகும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற கிருபை அடையும் தைரியமாக கிருபாசனத்தில் செய்கிற அப்போ நம்மளை அந்த செட்டையில் மூடி எங்கே கொண்டு வந்துடுறாரு கிருபாசனத்தை கொண்டு வராரு ஆனால் அந்த கிருபாசனத்தில் ரெண்டு சட்டைகளையும் மூடி கொண்டு தான் அந்த அப்படி அப்படிங்கிறது பாதுகாக்கிறது இது செட்டையை நம்ம பார்க்குறோம் இசைக்கில் பத்தாவது அதிகாரம் எட்டாவது ஆசனத்தில் அடுத்த ஒரு ஹெட்டிங் பார்க்குறோம் பத்து எட்டு இவாருங்க கேரிபினுடைய செட்டிங் கீழ் மண்டலத்துக்கு கீழ் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் கேரிபினுடைய செட்டியின்கு கீழ் இவ்வளோ ஆழமாக போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாருக்கெல்லாம் வாஞ்சி இருக்கோ கட்டாயம் இதெல்லாம் வாசிக்கணும் ஏன்னா பைபிளில் இருக்குல்லங்க ஏன்னா புறத்துலேருந்து கொடுத்தாலே வழியாக ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது கதிரேசன் பிரதர் இருக்கிறது ஹைதராபாத் ஹைட்ராபாத் நினைக்கிறேன் எங்கே போவார்னு அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் ஆவியானவர் கொண்டு பிறக்கும் போயிடுவார் அவர் பஞ்சாபுக்கும் போயிடுவார் எங்கேயானாலும் போயிடுவார் அப்போ எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தையில் நம்ம தியானிக்கிறதுக்கு ஆவியானவனுக்கு கிருபை கொடுத்துருக்காரு அதனால் மண்டலத்திற்கு கீழ் செட்டையின் கீழ் இப்போ கேற்பினுடைய செட்டையின் கீழ் மனுஷ கையின் சாயல் காணப்பட்டது திரும்ப திரும்ப இசைக்க இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் நம்மளால் அழகாக பார்க்க முடியாது எப்படி பார்க்க முடியுதுனா கேருபின் செட்டை இந்த கேருபின்ங்கிறத அண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவ ஒரு மண் தேவ மனுஷ காமிக்கிறவங்களுக்கு அவர் எதை விட சற்று சிறியராக வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ தூதனிலும் சற்று சிறவு இப்படைய ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது அவனை மனுஷனை தேவ தூதனிலும் சற்று சிறீவன் ஆக்கினர் அப்போ தேவதூனிலையும் சற்று சிறுவன் ஆக்கினாருக்கான்னா அண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவை நம்ம இப்படி பார்க்குறோம் அவர் கீழே எது கீழேன்னா செட்டையின் கீழ் நீங்கள் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும் அதான் அதற்கு கீழ் இந்த இது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வானங்கள் வழியாக போனவர் வாசிப்பமாக எபிரேயர் நாலாவது அதிகாரம் பதினாலாவது வானங்கள் வழியாக பர்லவத்திற்கு போன தேவ குமாரனாக்கே இயேசு கிறிஸ்து பரலவத்துக்கு போயிட்டார் அந்த போனவர் போனவர்தான் செட்டையின் கீழாக நம்ம பார்க்குறோம் அந்த கரத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சிடுறேன் வசனத்தை நான் சொன்னேன் வாசிப்போம் யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என் ஆடுகள் இப்போ அந்த செட்டையின் கீழே இருக்கிற ஆடுகளை தான் நம்ம பார்க்கணும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கோழி இருக்கும் அதனுடைய செட்டை கீழே ஒரு ஆபத்து வந்தால்ன்னா அந்த குஞ்செல்லாம் அப்படியே கட்ட கட்டை கடக்குன்னா உள்ளே போயிடும் அது உள்ளே எப்படி அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் அது அப்படின்னு லேசாகனா எல்லாம் உள்ளே போயிடும் ஆனால் ஒரு குஞ்சி கொஞ்சம் கெத்தான குஞ்சியாக இருக்கும் அது என்ன செய்ய தெரியுமாங்க அம்மா கோழிக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கும் ஆனால் அந்த கழுகு வர்ற ஸ்பீடு அப்படி கரெக்டாக வந்து நச்சுன்னு அந்த மேலே இருக்கிற குஞ்சை மட்டும் தூக்கிட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் இப்போ பாதுகாப்பு எப்பன்னா செட்டையின் கீழே இருந்தால் தான் பாதுகாப்பு அந்த என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கறது நான் அவளை அறிந்திருக்கேன் அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது அந்த பின் செல்கிறதுக்கு நம்ம எங்கே இருக்கணும் செட்டையின் கீழே இருக்கணும் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் இந்த நித்திய ஜீவனுங்கிறது நம்ம பரலோகத்துக்கு வந்து சேராது தான் அந்த நித்திய ஜீவன் அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அதை என் கையிலிருந்து பறித்துக்கிறோம் ஏன் கையிலிருந்து பறிக்க முடியாது அது செட்டையின் கீழே இருக்கிற கை கொடுத்தாங்க செட்டில் இருக்கிறனால நம்ம உள்ளே இருக்கிறோம் இந்த கை நம்மளை பாதுகாக்குது அவைகளை எனக்கு தாந்தா என் பிதா எல்லோரும் பெரியவராக இருக்கிறார் அவர்கள் என் பிதாவின் கையிலிருந்து ஒருவன் ரெண்டு கரங்களை பார்க்குறாங்க ஒன்று ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவே கரம் இன்னொரு கரம் யார் பிதாவினுடைய கரம் அதனால தான் முப்பதாவது வருஷம் வாசிங்கன்னா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் ரெண்டு கரத்து கூட்டால் இருக்கிறோம் நம்மளை அவர் அப்படியே பாதுகா சேர்த்துருவார் இசைக்கேல் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷம் தவாச்சும் எசைக்கேள் இருபது முப்பத்தி ஏழு நான் உங்களை கோளின் கீழ் செல்லும்படிக்கு இது அடுத்த கீழ் செட்டையின் கீழ் உங்களுக்கு காமித்தேன் என்னெல்லாம் கீழ் சொன்னாங்க மண்டலத்திற்கு கீழ் செட்டையின் கீழ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோலின் கீழ் இது என்னென்ன பார்ப்போம் இசைக்கீழ் இருபதாவது அதிகாரம் முப்பத்தேழாவது நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கைக்கு கட்டுப்படுத்துவேன் அப்போ கோலின் கீழ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதெல்லாமே பரலோக தரிசனத்தில் உள்ள ஒரு சாஃப்ட் ஐட்டன் மத்தியில் சாரி சங்கீதம் இருபத்தி மூணாவது அதிகாரம் நாலாவசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று நாலு எல்லோருக்கும் தெரிஞ்ச சங்கீதம்தான் நாலாவசனம் பாருங்கள் உமது கோலும் இப்போ கோலுக்கு கீழ் அப்படின்னா உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கள் ஒரு பேனாக இருக்குது சரியாங்க இப்படி ஒரு வச்சாச்சுன்னா அது செல்வியாக மாதிரி கோலும் தடியும் சேரும்போது அது ஒரு சிலுவை ரைட் கோல் வேற தடி வேறு அப்போ இந்த கோலை எதுக்காக வச்சுருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்த்து ஒரு கரடி வருது ஒரு சிங்கர் வந்த கோலை வச்சு ஒரு அடி டாப் அது தடி தடி வந்து வெப்பன் கோல் எதுக்காகனா மேலே வந்து ஃபீடி அந்த ஆடுகளுக்கு ஒரு கொப்பை வெட்டி கொடுக்கறதுக்கு கையில் என்ன வச்சிருக்கிறான்னா கோல் தடி என்னை சேற்று இந்த கோலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாத்ராகமம் நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வருசம் யாத்ராகமம் நான்கு ரெண்டு கர்த்தர் மோசையை நோக்கி ஒன் கையில் இருக்கிறது என்ன என்றால் ஒரு கோல் என்றார் அந்த கோலின் கீழ்னால் அந்த கோலுக்கு ஒரு வல்லமை இருக்குங்க அப்படி தானே இப்போ இன்றைக்கி ஒரு கலெக்டர் அங்கே வந்து நிற்கிறார்னா அவர் நம்மளை மாதிரி தான் இருப்பார் ஆனால் அவர் வந்தானா எல்லோரும் பயப்படுவாங்க ஏன்னா அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது ஒரு இன்ஸ்பெக்டரை பார்க்குறீங்க ஒரு லேடிஸ் இன்ஸ்பெக்டரானால மேல் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பயமாக இருக்கும் எதனாலன்னா அந்த யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்ம் போட்டாலே நமக்குலாம் உள்ள எனக்கெலாம் வந்து நடக்கம் வந்துடும் அதே ஆள் ஒரு லுங்கியை கட்டி உட்காருவீங்க நார்மலாக தெரியவார் உங்களுக்கு அவரை பார்த்தா பயம் இருக்காது அது மாதிரி இங்கே கோல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபதாவது சனம் யாத்திராகமம் நாலாவது அதிகாரம் இருசம் அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்டு எகிப்திரே தேசத்திரும்னா தேவனுடைய கோலையும் மோசையை தன் கையில் பிடிச்சிருந்தேன் இப்போ கோல் சாதாரண கோல் ஆனால் மோசை கரத்துக்கு வந்த உடனே அது தேவனுடைய கோலாக மாறுது அந்த மோசை அந்த கோலின் கீழ் என்ன இருக்குன்னா ஒரு வல்லமை இருக்குங்க கோலின் கீழ் ஒரு வல்லமை வாசிப்பமாக யாத்ராகம் பதினாலாவது அதிகாரம் பதினாறு வசனம் யாத்திராகமம் பதினாலு பதினாறு நீ உன் கோலை ஓங்கி உன் சம் உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு சமுத்திரத்தை விடு அப்போ அந்த கோல் தேவனுடைய கோளுக்கு என்ன வல்லமை இருக்குன்னா சமுத்திரத்தை பிளந்து நம்மளை பாதுகாக்கிற வல்லமை அந்த கோல் இருக்குது அந்த கீழ் தான் நம்ம மனுஷனும் வாழணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டர் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துறாரு கிறிஸ்டல் மண்டலத்துக்கு கொண்டு வச்சு ஜெபிச்ச முடிப்பாமா மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே உமை துதிக்கிற நீ நல்லவரையா எங்களுக்கு இறக்கம் உள்ளவரையா ஐயா ஒரு ஐயா இந்த எங்களை நடத்தி ஐயா அருமையான மன்னாவினால எங்களை போஷிக்கிறதுக்காக கோடி நன்றி ராஜா இந்த ஆசீர்வாதம் பரத்தில் ஜோதியுடைய பிதாவுடைய கரத்திலிருந்து உண்டாகி பரிசுத்த அவியான மூலமாக எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் இதை வாஞ்சியோடு கேட்கிறார் இல்லையா அப்பா இதை கேட்கும்பொழுது ஒரு போதகருக்கு கிடைக்கிற சந்தோஷத்திற்கு அழுவே இல்லை ஐயா பிள்ளைகளும் ஒரு காலத்தில் இது போதகர்களாக மாறி இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் ஐயா அவளுக்கு அந்த கிருபையை பறத்திலிருந்து தருவதற்காக கோடி நன்றி இயேசுவே நாமத்தினால் ஜபங்க பிதாவே ஆமே